ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லியோ லியோ படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், மேக்ஸிமம் அப்டேட் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து மேக்ஸிமம் ரிலீஸ் டேட்லேருந்து எல்லா அப்டேட்டும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா வைங்களேன் ஒரு சில பிக்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறேன்னா ஷேர் பண்ணி அந்த படத்தோட வைபை வந்து குறையாத அளவுக்கு அவங்க வச்சுக்கிறாங்க. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா திரு லோகேஷ் கனகராஜ் வந்து அவர்களோட ஒரு ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு பிக்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரு மிஸ்கின் அவர்களுக்கு வந்து தேங்க்ஸ் தெரிவித்து ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்தார். அது என்னங்கிறத உங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடன் இணைந்து பணியாற்றிய அனுபவத்தை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த எவ்வளவு நன்றிகள் கூறினாலும் போதாது. இருந்தாலும் மில்லியன் நன்றிகள் சார். இருந்தாலும் மில்லியன் நன்றிகள் மிஸ்கின் சார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸை வந்து திரு மிஸ்கின் அவர்களுக்காக வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தார். லோகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அந்த பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் லோகேஷ் அவர்கள் மிஸ்கின் அவர்கள் நிற்கிறாங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா வைங்களே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி மாதிரி இருக்குது. பின்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நிற்கிறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ஜாய் புட் மூமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். லோகேஷ் அவர்கள் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வைங்களே அந்த பேக்கரியில் வந்து எழுதியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி செட்டப் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து காஷ்மீரில் வந்து மேக்ஸிமம் ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சாட்ருக்கு. இப்போ காஷ்மீரில் ஷூட் பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா லோகேஷ் அவர்கள் பிக் பார்த்தீங்கன்னா எங்களை காஷ்மீரில் வந்து -30°C பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ஒரு டிஷர்ட்டும் ஒரு லோயர் மாதிரி தான் ஒரு ஜீன் மாதிரி தான் போட்டிருக்காங்க. மிஸ்கின் அவர்கள் கெட்டப் பார்த்தீங்கன்னா எங்களே சும்மா சூப்பராக இருக்குது. அவர் வந்து கையில் வந்து ஒரு காஃபி கப் டீ கப் மாதிரி வச்சுருக்காரு. அதான் இது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி செட்டப்பில் வந்து ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி ஒரு பிக் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஏன்னா மிஸ்கின் அவர்கள் கெட்டப் பார்த்தாலே சும்மா பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நம்ம தளபதி மாதிரியாக தான் மிஸ்கின் அவர்களும் வந்து நிறையா ஹேர் நல்லா வளர்த்தி சும்மா சூப்பராக இருக்கார். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ.